சுற்றுவளைப்பை முன்னெடுப்பதற்கான நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தொடர்மாடி குடியிருப்பு ஒன்றில் நேற்று போலீசார் சோதனை மேற்கொண்டிருந்தனர். கணினி குற்ற விசாரணை பிரிவுக்கு கிடைத்த தகவலுக்கமைய கொரிய பிரஜையொருவரிடமிருந்து 30 கோடி ரூபாய் நிதி மோசடி மேற்கொள்ளப்பட்டதாக வெளிநாட்டு தூதுவர் அலுவலகத்துக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மஹால் நிவாஸ் சங்கீரணே சம்பூர்ணமே 44 மஹால் ஆவரணேவன பரிதி தொடர்மாடி குடியிருப்பில் முழுமையாக 40வது மாடியை 90 லட்சத்துக்கும் அதிகமான மாதாந்த வாடகை செலுத்தி நடத்தி நடத்தி சென்றுள்ளனர். இந்த 59 பேரில் 29 பெண்களும் 36 ஆண்களும் உள்ளடங்குகின்றனர். இவர்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளையும் சேர்ந்தவர்கள் என வெளிக்கொணரப்பட்டுள்ளது. இங்கு பணிப்பாளராக செயற்படும் கொழும்பு ஏழைச் சேர்ந்த 52 வயதான பெண் ஒருவரையும் நாம் கைது செய்தோம். அதேபோன்று முகாமிலராக செயற்பட்ட ராகம பகுதியைச் சேர்ந்த 42 வயதான ஆணொருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிநாடுகளில் உள்ள வெளிநாட்டு பிரஜைகளே அவர்கள் இலக்காகும். அதேபோன்று இவர்கள் வங்கி மற்றும் வேறு நிறுவனங்களிலுள்ள எழுத்து மூல ஆவணங்களை போலியாக தயாரித்து வலைத்தளங்களின் ஊடாக வெளிநாடுகளுக்கு அனுப்பி அவர்களுடைய பல்வேறு நாடுகளுடைய வங்கிக் கணக்குகள் சிற்சில விடயங்களால் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இவற்றை விடுவிப்பதற்காக சில தொகை பணத்தை செலுத்த வேண்டும் என தெரிவித்து ஏதேனும் ஒரு முறையில் செயற்பட்டு பணத்தை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக கூறுகின்றது. விசேடமாக வெளிநாட்டு பிரஜையோரிடமிருந்து மாத்திரம் சுமார் 30 கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. இவ்வாறான சமூக ஊடகங்களினூடாக இடம்பெறும் மோசடிகள் தொடர்பில் தகவல்கள் கிடைக்குமாயின் போலீசாருக்கு அறிவிக்குமாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். இவ்வாறான விடயங்கள் தொடர்பில் தகவல்கள் கிடைக்குமாயின் அறிய தருமாறு நாம் கேட்டுக்கொள்கின்றோம். தண்டனை கோவை சட்டத்தின் நிதி துய்தாக்கல் சட்டத்தின் கீழ் சில விடயங்கள் எமக்கு உறுதிப்படுத்தப்பட்டால் கணினி குற்றச்சட்டத்தின் கீழும் அவர்களுக்கு எதிராக சட்ட ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்ளும் இயலுமை காணப்படுகின்றது. இவர்களுக்கு எதிராக அதிகபட்ச தண்டனையை பெற்றுக் கொடுப்பதற்காக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். நீங்களும் இதில் சிக்கிக் கொள்ளலாம். ஆகவே தயவு செய்து தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுங்கள். இல்லையென்றால் உங்களுடைய பெருமதிமிக்க சொத்துக்கள், விசேடமாக பணம் போன்ற சொத்துக்கள் இழக்கப்படலாம். சட்டம் முன்னெடுக்கப்பட்டாலும் சில வேளைகளில் இவை கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் குறைவு.